வணக்கம் மக்களே, வெல்கம் டு என் பாயிண்ட் ஆஃப் வியூ. அனைவருக்கும் என் இனிய ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வரீங்கன்னா நான் அறிமுகப்படுத்திக்கிறேன். என்னோட பேர் சசிந்தர், புஷ்பலிங்கம், சேனல் ஹோஸ்ட். அண்ட் இன்னைக்கு நம்ம ரிவ்யூவில் பார்க்க போகிற திரைப்படம் இல்லை குறும்படம் ஃப்ளாஷ்பேக். என்னடா இவன் நேத்தும் லியோட ஃப்ளாஷ்பேக்கை பற்றி பேசுகிறான், இன்றைக்கும் ஏதோ புது ஃப்ளாஷ்பேக்கை பற்றி பேசுகிறான்னு சலிச்சுக்காதீங்க. மன்சூர் அலிகான் சொன்ன ஃப்ளாஷ்பேக்கை விட இந்த ஃப்ளாஷ்பேக் நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இயக்குனர் ஜெட் ஷெப்பர்ட் இயக்கத்தில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கிற ஒரு புது ஷார்ட் ஃபிலிம் தான் இந்த ஃப்ளாஷ்பேக். பொதுவாக ஷார்ட் ஃபிலிம்ஸும் சரி, ஷார்ட் ஸ்டோரிஸும் சரி, ரெண்டுத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான். ஒரு பர்டிகுலர் மொமெண்ட்டை பற்றினதாக இருக்கும், அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் ஆடியன்ஸ்க்கு இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் ஒன்று வச்சிருப்பாங்க. இந்த ஷார்ட் ஃபிலிம்லையும் அதே ஃபார்முலா தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. படத்தை ஓப்பன் பண்ணால் வருஷம் 2022. நம்ம படத்தோட ஹீரோயின் ஜெஸ் ஒரு யோகா இன்ஸ்ட்ரக்டர். ஓப்பனிங் சீன்லேயே மற்றவங்களுக்கு யோகா சொல்லி தந்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் நமக்கு ஒரு வாய்ஸ் ஓவர் கேட்குது. சாகும்போது தான் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாருக்கும் அவங்க கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகும். அந்த நொடி, அந்த அழகான மொமெண்ட்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சா, நம்மளை நேசிக்கிறவங்களுக்காக பாஸ்ட்ல சில சேஞ்சஸ் நம்ம பண்ண முடிஞ்சா அதை பண்ணுவோமா மாட்டோமா? இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் ஓவர் கேட்கும்போது ஜெஸ்ஸுக்கு முன்னாடி கருப்பாக ஒரு உருவம் வந்து நிற்குதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அன்னியன் படத்தில் விக்ரம் ஒரு ஃபுல் பிளாக் ட்ரெஸ்ல வருவார்ல, அந்த மாதிரி ஒரு கருப்பு அங்கியை போட்டுக்கிட்டு கையில் ஒரு டைமர் வச்சுக்கிட்டு ஒரு உருவம் வந்து நிற்குது. இந்த உருவத்துக்கு பேர் மிஸ்டர் போன்ஸ். யார் அந்த போன்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கு பதில் நான் சொல்கிறத விட நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா இந்த போன்ஸ் அப்படின்ற கேரக்டர் நம்ம ஹீரோயின் ஜெஸ் கூட படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகும். ஆனால் இன்னும் சொல்லப்போனால் ஜெஸ் நிறைய இடத்துக்கு படத்தில் ட்ராவல் பண்ணுறதுக்கு மிஸ்டர் போன்ஸ் தான் காரணமாகவே இருப்பார். இந்த பர்டிகுலர் கேரக்டர் மிஸ்டர் போன்ஸை டேரக்டர் படத்தில் ஒரு மெட்டஃபராக யூஸ் பண்ணியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், வினோதேசத்தம் படம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த படத்தில் சமுத்திரகனி அவர்கள் நேரத்தோட ஒரு மனித உருவமாக படத்தில் வந்திருப்பார். அதே தான் இங்கே மிஸ்டர் போன்ஸும். ஸோ டைமோட ஒரு பர்சனிஃபிகேஷனாக இல்லை ஒரு மெட்டஃபராக டேரக்டர் வந்து மிஸ்டர் போன்ஸை இங்கே யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ கதைக்குள்ளே வருவோம். ஒரு பர்டிகுலர் நைட் 2022 ஜெஸ்ஸும் அவங்க பாய் ஃப்ரெண்ட் ஸ்காட்டும் பெட்ரூமில் ஒரு கான்வர்சேஷனில் இருக்காங்க. டைம் பார்த்தீங்கன்னா 8:26. இந்த 8:26 ரொம்ப முக்கியம், பிகாஸ் படம் ஃபுல்லாக நடக்கிற சில மொமெண்ட்ஸ் எல்லாமே இந்த 8:26 அப்படின்ற அந்த டைமிங்கில் தான் நடக்கும். அண்ட் மிஸ்டர் போன்ஸ் அவர் கையில் இருக்கிற டைமரும் இந்த 8:26 டைமை மட்டும்தான் காமிக்கும். ஸோ பெட்ரூமில் ஜெஸ்ஸும் ஸ்காட்டும் பேசிகிட்டு இருக்கும்போது ஜெஸ்ஸுக்கு மேரேஜ் ப்ரப்போஸ் பண்ணலான்னு ஸ்காட் ரிங் எடுக்க போகிறாரு. அந்த பர்டிகுலர் டைமில் வெளில டங்குன்னு ஒரு சத்தம் கேட்கவே, என்ன இது சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி ஸ்காட் வெளியில் போய் பார்க்குறாரு. ஸ்காட் வெளியில் போன கொஞ்ச நேரத்துக்குலாம் டிஷ்கியூம் அப்படின்னு ஒரு கன்ஷாட் சவுண்ட் கேட்குது. என்னாச்சு ஏதாச்சுன்னு பதட்டத்தோட ஜெஸ் வெளியில் வந்து பார்த்தா ஸ்காட் ரத்த வெள்ளத்தில் மிதந்துட்டு இருக்காரு. அந்த அதிர்ச்சியிலேருந்து வெளியில் வரதுக்கு முன்னாடி அந்த கில்லர் ஜெஸ்ஸையும் ஷூட் பண்ணிடுறான். அந்த செகண்ட் ஜெஸ் அப்படியே ஒரு சைக்கடெலிக் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க லைஃப்பில் நடந்த பெஸ்ட் மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே அவங்க கண் முன்னாடி பார்க்குறாங்க. 2000, 2002, 2003, 2004, 2005, 2006, 2007 அப்படியே பல வருஷங்கள் அவங்க கண்முன்னாடி போயிட்டே இருக்கு. அவங்க யோகா இன்ஸ்ட்ரக்டர்ன்றதுனால அவங்க மூச்சு நிற்கிறதுக்கு முன்னாடி அவங்க பிரெத்தை கண்ட்ரோல் பண்ணி 2008 நிற்கிறாங்க. அண்ட் அன்னைக்கு ஜெஸ்ஸுடைய 13th பர்த்டே. ஸோ இப்போ ஃபியூச்சரில் என்ன நடக்க போகுதுன்றது ஜெஸ்ஸுக்கு நல்லாவே தெரியும். ஸோ எதிர்காலத்தில் ஸ்காட் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஒரே மோட்டிவ். அதுக்கேற்ற மாதிரி ஸ்காட்டும் அந்த பர்த்டே பார்ட்டியில் இருப்பான். ஸ்காட்டை பார்க்குற ஜெஸ்ஸி இந்த மாதிரி ஃபியூச்சரில் இதெல்லாம் நடக்க போகுது, ஸோ நீ என்கிட்ட பேசாத, எங்கிட்ட தள்ளியே இரு, என் கூட நீ இருந்தனா உன்னோட உயிருக்கு ஆபத்துன்னு பல விஷயங்களை சொல்லுவாங்க. இது எதுவுமே ஸ்காட்டுக்கு புரியாது, பிகாஸ் ஸ்காட் ஒரு 13 பையன். அவனுக்கு ஃபியூச்சரில் என்ன நடக்க போகுதுன்றது எந்த ஐடியாவும் இல்லை. ஒரு வழியாக ஜெஸ் எல்லாத்தையும் ஸ்காட்டுக்கு புரிய வச்சு, அவனை இதுக்கு மேலே நீ என்கிட்ட பேசவே பேசாத, என்கிட்ட பேசி என் கூட இருந்தனா ஃப்யூச்சரில் ரெண்டு பேருமே செத்து போயிடுவோம் அப்படின்னு வார்ன் பண்ணிவிட்டு ஒரு கிஸ் ஒன்று கொடுக்கும்போது சிவம் பூஜையில் கரடி பூந்த மாதிரி மிஸ்டர் போன்ஸ் 8:26 ஒரு டைமர் தூக்கிட்டு வந்து ஜெஸ்ஸை கூட்டிகிட்டு போயிடுவார். கட் பண்ணால் இப்போ வருஷம் 2022, காலையில் 8:26, பெட்ரூமில் தனியாக எழுந்திருக்கிறாங்க ஜெஸ். இப்போ பாஸ்ட்டில் அவங்க பண்ண சேஞ்சஸால் அவங்க பாய் ஃப்ரெண்ட் ஸ்காட் இப்போ உயிரோடு இருக்காரா இல்லையா, அப்படி உயிரோடு இருந்தார்னா இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் உள்ள ரிலேஷன் என்ன என்பதே இந்த படத்துடைய கிளைமேக்ஸ். நல்லா இருக்குல்ல? வழக்கமான டைம் ட்ராவல் மூவிஸ் மாதிரி இருந்தாலும் டைமுக்குன்னு ஒரு மெட்டஃபராக டாக்டர் போன்ஸ்னு ஒரு கேரக்டரை வச்சு, சாகர நொடியில் ஹீரோயினை பாஸ்ட்டுக்கு போக வச்சு பாய் ஃப்ரெண்டை காப்பாற்றுறதுன்றது ஓகே, ஒரு யூஸ்வலான ஸ்டோரி லைனில் டிஃப்ரெண்ட் அட்டெம்ப்ட்னே சொல்லலாம். காதலனை காப்பாற்ற காலம் கடக்கும் காதலி கவிதை. ஓகே, ஸோ இப்போ படம் கவிதை மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி லைன். ஸோ கதையில் பெருசாக டெப்த் இல்லை, அண்டு கேரக்டர்ஸ் மினிமலாக இருந்தாலுமே அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த எமோஷ்னல் பாண்டிங் பெருசாக ஒர்க் அவுட் ஆகாததுனால கேரக்டர்ஸோடு நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியல. இப்படி சில நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் படத்தோட ப்ரெசன்டேஷன் நல்லாயிருக்கு. அண்ட் அந்த சைக்கடெலிக் ட்ராவல் சொன்னேன் இல்லைங்களா, அந்த போர்ஷன் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் படத்தோட டியூரேஷன் 16 நிமிஷங்கள். இன்னும் அந்த இன்க்ரெடிட்ஸ் எல்லாம் தூக்கிட்டோன்னா 10 நிமிஷம் தான் வரும்.
ஸோ இந்த 10 நிமிஷத்துக்குள்ளே வளவலன்னு நிறைய விஷயத்தை போட்டு அரைக்காம என்ன சொல்ல வந்தாங்களோ அதை நீட்டாக கிளியராக கிறிஸ்பாக சொல்லிட்டாங்க. ஷார்ட் ஃபிலிம்க்கே உரித்தான ஃபார்முலா, ஒரு மொமெண்ட்டு அதுக்கான ஒரு ட்விஸ்ட் எண்டில். ஸோ அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் ட்விஸ்ட்டுனதும் நீங்கள் வந்து ஓ மை காட் அப்படின்ற அளவுக்குலாம் ட்விஸ்ட் இல்லை, ஓ அந்த அளவுக்கு ஒரு ட்விஸ்ட்டு, பட் டீசெண்டாக நல்லாயிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ஃப்ளாஷ்பேக்கை ஒரு வாட்டி பார்க்கலாம், நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. படத்தை பாருங்கள், படத்தை பார்த்துட்டு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த படத்துக்கு என்னுடைய ரேட்டிங் 2.75 out of 5. அண்ட் இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான் அழுத்திட்டிங்கன்னா நம்ம போடுற ரிவ்யூஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ அடுத்த ரிவ்யூவில் உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது சசிந்தர் புஷ்பலிங்கம். டேக் கேர், பை பை, சீ யூ, பீஸ்.